அனைவருக்கும் வணக்கம். இந்த கலியுகத்தில் அனைவரையும் நம்பி வாழ்ந்தால் ஒரு மனிதன் சந்தோஷமாக வாழ முடியுமா, அல்லது எல்லோருடனும் ஒரு எச்சரிக்கை உணர்வோடு வாழ்ந்தால் தான் சந்தோஷமாக வாழ முடியுமா என்பது இன்றைக்கான கேள்வி. ஸோ இது ரொம்ப டஃப்பான க்வெஸ்சனாக போயிடுச்சு. ஏன்னா எச்சரிக்கை உணர்வோடு வாழணும் அப்படின்னு ஆரம்பிச்சா அன்பு மிஸ் ஆயிடுது. ஏன்னா எல்லாத்தையுமே ஒரு சந்தேக கண்கொண்டே பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னா நம்மளால உண்மையான அன்பை யார்கிட்டயுமே காட்ட முடியாம போயிருது அப்படிங்கிற ஒரு விஷயத்த பிரசன்ட் பண்ணியிருந்தேங்க. சரி, அதுக்காக எல்லாரையும் நம்பி வாழ்ந்தா என்ன ஆகும்? ஒவ்வொரு கணமும் ஏமாற்றப்பட்டு கொண்டிருப்போமே என்ற ரீதியிலே நம்மால் எப்படி சந்தோஷமாக வாழ முடியும் என்ற ஒரு பதிலும் வருகிறது. இப்ப என்னதான்யா பண்றது, எப்படி போனாலும் நம்ம வந்து கஷ்டப்பட்டு பட போறோம் அப்படிங்கிற மாதிரி ஆகுது. அப்ப ஒரு ஞானி எப்படித்தான் வாழ்வான் என்ற அந்த விஷயத்தை தான் இன்னைக்கு நம்ம ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதுல என்னுடைய பதில் ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் சந்தோஷமாக வாழ்வதற்கும் நீங்கள் இன்னொருவரை நம்பி வாழ்வதற்கும் அல்லது சந்தேக கொண்டு வாழ்வதற்கும் சம்மந்தமே இல்லை. பேசிக்கலி மனமா சூழலா என்ற ஒரு விஷயத்தை ஆழமாக நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டோம். சூழல் எப்படி இருந்தாலும் அது நம் மனதை பாதிக்காது, அதாவது அது நம் சந்தோஷத்தை பாதிக்காது அப்படிங்கிற ஒரு விஷயத்த தெளிவா எடுத்து சொல்லியாச்சு. சரியா, நான் இப்படி கேம் ஆடலாமா, அப்படி கேம் ஆடலாமா, எல்லாத்தையும் நம்பி கேம் ஆடலாமா, அல்லது எல்லாரையுமே சந்தேக கண்கொண்டு கேம் ஆடலாமா? நீ எப்படி ஆடினாலும் சந்தோஷமாக நீ ஆடப்போறது அல்லது கஷ்டப்பட்டு வாழப்போறது அப்படிங்கிறது நான் முடிவு செய்யப்பட வேண்டியதாக இருக்கிறது என்ற அந்த முதல் அடிப்படையில நீங்க பாத்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த க்வெஸ்சனை கண்டு நீங்க பயப்படணும்னு அவசியமே இல்லை. அதுக்குதான் வந்து அண்ணா வந்து எல்லா ஆங்கிள்லயுமே சொல்லிட்டாரு, நீங்க முழுசா நம்பி வாழ்ந்தாலும் சந்தோஷமா வாழலாம், அதுக்கு பேரு பக்தி யோகம் அப்படின்னு சொன்னாரு. இன்னும் ஒரு படி மேல போயிட்டு நமன பக்தி அப்படின்னு ஞானேஸ்வரியில என்ன சொல்லியிருக்குன்னா, கண்ணை மூடிட்டு எல்லாத்தையுமே விட்டலாவே பாத்துருவான் அப்படின்னு சொல்லிட்டார். அவன் வர்றவன் உத்தமனா அதமனா என்று எதையுமே ஆலோசனை செய்யாமல் அனைவரையும் விட்டலனாக கண்டு சாஷ்டாங்கனாக நமஸ்காரம் செய்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருப்பான். அப்ப என்ன, யார் என்ன சொன்னாலும் கண்ணை மூடிட்டு கேட்டுட்டே இருக்கிறது, விட்டலனே சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவனுக்குன்னு சுயமா வந்து இவங்க சொல்றது ரைட்டா தப்பா, இவன் நல்லவனா கெட்டவனா, எந்த ஆராய்ச்சிக்கும் இடமில்லாமல் ஒருவன் வாழுகின்றான் என்று அவனை ஒரு பக்தன் என்றும் சொல்லப்பட்டிருக்கு. பட் அவன் கஷ்டப்படுவானா, கேள்வி அதுதானே. அப்படி வாழலாமா கூடாதான்றது கேள்வி இல்லை, எப்படி வாழ்ந்தா சந்தோஷமா இருக்கணும்ன்றது தானே கேள்வி. 100% அவன் சந்தோஷமா வாழ்வான். இன்ஃபேக்ட் நான் டீப்பா ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா அவனை விட சந்தோஷமா யாருமே வாழ முடியாதோன்னு தோணுச்சுங்க. ஏன்னா அவன் என்ன பண்றான், இஸ் ஜஸ்ட் கோயிங் டு என்ஜாய். எதை, அடுத்தவங்க என்ன பண்ணாலும், அடுத்தவங்கள் தன்னை என்ன செய்தால், இப்ப நான்ன்றதே சுத்தமா இல்லை, ஏன்னா எனக்குன்னு எதுவுமே இல்லை. இவங்க என்ன சொன்னாலும் கேட்பேன், அவங்க என்ன சொன்னாலும் கேட்பேன், இவங்க என்ன சொன்னாலும் கேட்பேன். அப்ப 100% எங்களுக்கு என்ன வேலை, ஜஸ்ட் ரசிக்கிறது மட்டும்தான் வேலை. மேலோட்டமா பாத்தீங்கன்னா பைத்தியகாரத்தனமா தெரியும், ஆனா டீப்பா பாத்தீங்கன்னா இதுல வேற லெவல் கிக் இருக்குன்னு நீங்க பார்க்க முடியும். அப்ப க்வெஸ்சன் கேட்பாங்க, ஏன்பா ஒருத்தன் இந்த பக்கம் வாழ்ந்து கூப்பிடுறான், இந்த பக்கம் கையை பிடிச்சு இழுக்கிறான், இன்னொருத்தன் இந்த பக்கம் கையை பிடிச்சு இழுக்கிறான், நீ என்னப்பா பண்ணுவ? பிரச்சனை இப்ப எனக்கு இல்ல, அவங்க ரெண்டு பேருக்கு பிரச்சனை எனக்கே இல்லையே இப்போ. பிகாஸ் ஐ ஆம் ரெடி டு கோ திஸ் சைட் அண்ட் ரெடி டு கோ தட் சைட் ஆல்சோ. இப்ப சண்டை எனக்கே இல்ல, சண்டை அவங்க ரெண்டு பேருக்கு இல்ல. அப்போ டோட்டலி ஐ ஆம் கன்ஃபியூசன்ன்றது எனக்கு கிடையவே கிடையாது. லைஃப்ல எனக்கு கன்ஃபியூஷன் வர்றதுக்கு சான்ஸே இல்லை, ஏன்னா நான் டிசிஷனே எடுக்கலையே. டிசிஷன் மேக்கிங் ப்ராசஸ்ல தானே கன்ஃபியூஷனே வரும். ஆனா இவன் எப்ப வந்து முழுசா அந்த நானை விட்டு விட்டு அடுத்தவர்களுக்காக வாழ ஆரம்பித்து விட்டானோ, யார் என்ன சொன்னாலும் அதை விட்டல நான் பார்த்து வாழ ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்ட்டானோ, வாழ்க்கையில கன்ஃபியூஸ்ன்றது அவனுக்கு வரவே வராது. ரெண்டாவது விட்டலா பாக்குறான்னு சொல்லிட்டான், என்ன அர்த்தம், இறைவனாக பாக்குறது. அப்ப யார் என்ன சொன்னாலும் அவங்க என்ன இப்படி என்ன பண்றாங்க, அப்படி என்ன பண்றாங்க அப்படின்னு எல்லாம் வந்து இவன் வந்து நினைக்க போறது இல்லை. இஸ் ஜஸ்ட் கோயிங் டு என்ஜாய். ஏன்னா விட்டல் அல்லவா, இவனுக்கு தப்பு ரேட்டே தெரியாதுங்க. இவங்க தப்பா சொல்றாங்க, என்ன அடிமைப்படுத்துறாங்க, என்ன வந்து கஷ்டப்படுத்துறாங்க, எதுவுமே தெரியாது. லெட் அஸ் என்ஜாய். ஆஃப்டர் ஆல் இந்த பிரின்சிபிள், மாயா பிரின்சிபிள் ஞான யோகத்திலேயே பாருங்க, மாயை அப்படின்னு ஆயிடுச்சு. எதுக்காக மாயை வந்திருக்கு, ஜஸ்ட் டு என்ஜாய் அப்படின்றதுக்காக வந்திருக்கு. ஒரு டைரக்டர் படம் எடுக்கிறான், எதுக்காக, ஜஸ்ட் ஒரு ஃபன்னுக்காக. இப்படி படம் எடுக்கலாமா, அப்படி படம் எடுக்கலாமான்னு என்ன கேள்வி, எப்படி எடுத்தாலும் ரசிக்கணும் அவ்வளவுதானே. அப்போ இவன் மாயை என்று புரிந்து விட்டான், விட்டலன் ஆட்டுகின்றான், நான் ஆடுகின்றேன்னு சொல்லிட்டு அழகா படத்தை ரசிக்கிற மாதிரி செமையா என்ஜாய் பண்ணிட்டு போனா, அது வேற லெவல் கிக் தான். சோ நான் சொல்ல வர்றது என்னன்னா, எப்படி வாழ்ந்தா கிக்கு அப்படின்னு கேக்குறீங்க, அது உங்கள் மனதிலே முழுமையான சரணாகத பாவம் ஏற்பட்டு
அனைவரையும் விட்டலனாக ஏற்றுக்கொண்டு நீங்கள் நம்பி வாழ்ந்தாலும் கண்டிப்பாக சுகமாக வாழ முடியும் என்பதற்காக சொல்கிறேன். பட் அது ஒண்ணுதான் ஆப்ஷனா, அப்ப கண்டிப்பா எல்லாரையும் நம்பிதான் வாழணுமா அப்படின்றது இல்ல அர்த்தம். நீங்க எப்படி வேணாலும் வாழலாம் அப்படின்றதுக்காக நான் சொல்ல வரேன். சரி, நெக்ஸ்ட் என்ன? எல்லாரையும் சந்தேக கொண்டு எச்சரிக்கை உணர்வோடையே பார்ப்பதா? அப்படி பார்த்தா அது வந்து கஷ்டமாயிடாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க எல்லாத்தையும் எச்சரிக்கை உணர்வோட பாக்குறதன் நோக்கமே மனதிலே அன்பாக இருக்கும் பட்சத்தில் அது ஏங்க மனசுக்கு வலிக்க போகுது? ஒரு ஆசிரியன் தன் மாணாக்களை பார்க்கும் போது மாணாக்கள் ஒரு எச்சரிக்கையோட பாக்குறான், எந்தெந்த பையன் என்னென்ன குசும்பு பண்ணுவான், என்னென்ன சேட்டை பண்ணுவான், இவனை எப்படி எப்படி வச்சுக்கணும், இவன் இதை பண்ணான்னா இவன் பண்ணாலும் பண்ணியிருப்பான். ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் வந்து ஒரு சந்தேக கண் கொண்டு அந்த மாணவனை பார்க்கின்றான் என்றால் அந்த மாணவனை நல்வழிப்படுத்துவதற்காக, தன்னை ஏமாற்றி விடுவான் என்பதற்காக அல்ல, முழுக்க முழுக்க அந்த மாணவனின் நலன் கருதி, அவனை மேன்மைப்பட கருதி, அவனை சிறப்புற செய்வதற்காக அவன் சந்தேக கண் கொண்டு பார்க்க வேண்டிய அவசியம் வருகிறது. முழுமையான அன்பு மனதிலே இருந்துவிட்டால் நீ சந்தேக கண் கொண்டு பார்ப்பதும் கூட உனக்கு மகிழ்ச்சியை தான் தரும். அப்கோர்ஸ் சம்டைம்ஸ் நம்ம சந்தேகப்படுறது மிஸ்ஸா இருக்கலாம், பட் நமக்கு வலிக்காது. அவன் வந்து தப்பே பண்ணிருக்க மாட்டான், டேய் உண்மையை சொல்றா, நீ தான்டா தப்பு பண்ணிருப்ப அப்படின்னு சந்தேகத்தோடு அவர் கேட்கிறாரு. வாஸ்தவம் தான், கடைசியில் அவருக்கு புரிய வருது, ஐயோ அவன் பண்ணவே இல்லை அப்படின்னு. உடனே ஐயோ அவன் தப்பு பண்ணாதவன்னு சொல்லிட்டோமேன்னு வருந்த போவதில்லை. காரணம் அவருக்கு தெரியும், அன்பின் மிகுதியிலேதான் அவர் அவரை செய்தார் என்று. ஏன்னா அவனை வந்து கஷ்டப்படுத்தணும், அவனை வந்து அளவைக்கணும் அப்படின்ற நோக்கத்துல கேட்கலையே, உண்மையை சொல்றான்னு கேட்டதன் நோக்கம் அவன் மீது உள்ள அக்கறையினால், அன்பினால். சோ அன்பினால் செய்யப்படுகின்ற எந்த செயலும் நம் மனதிற்கு ஆனந்தத்தை மட்டுமே தரும் என்ற அடிப்படையில் பார்க்கும் போது சந்தேகமும் சுகத்தை தான் தருகிறது என்பதாக இருக்கு. சோ அல்டிமேட்லி நமக்கு என்ன இங்க முக்கியம்? மனதுல விருப்பு வெறுப்பு இல்லாம சம பாவனையோடு அன்பில் நிறைந்து நின்று செய்கிறாயா என்பதுதானே கண்ணன் சொல்லிட்டான், டிக்ளரே பண்ணிட்டான், நீ உலகத்தில் உள்ள அத்தனை பேரையும் கொன்று குவித்தாலும் பாவத்தை அடைய மாட்டாய் அர்ஜுனா. பட் நீ என்ன மனோநிலையில அதை பண்ற அப்படிங்கிறது தானே முக்கியம். இந்த விஷயத்த தயவுசெய்து எல்லாம் நல்லா புரிஞ்சுக்கணும், சரியா? ஆனா லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் இருந்ததுன்னா என்ன ஆகும் அப்படின்னா, அந்த மாதிரி கொடுமை எதுவுமே கிடையாது ரெண்டுலையுமே. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்பி வாழ்றதுலையும் சரி எச்சரிக்கை உணர்வோட வாழ்றதுலையும் ரெண்டுமே கொடுமையிலும் கொடுமை என்று நான் சொல்லுவேன். பேப்பரில் படிக்கின்றான், ஒரு சிறு குழந்தையை ஒரு கிழவனார் ரேப் செய்து விட்டார் என்று. அப்ப தான் வீட்லயும் குழந்தை இருக்கும், என்ன பண்ணுவான்? யார பார்த்தாலும் ஐயோ இவன் ரேப் பண்ணிடுவானோ, அவன் ரேப் பண்ணிடுவானோ. ஏன்டா ஒரு கிழவன், இப்போ நீ வந்து ஒரு பெண் குழந்தை இருக்கிறது, அந்த பெண் குழந்தைய வந்து எச்சரிக்கை உணர்வோட வளர்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ எந்த ரேஞ்சுக்கு திங்க் பண்ண வேண்டியது இருக்கும்? ஒரு கிழவனை கூட என் பொண்ண அல்லது என் பேத்திய பாக்கிடாம நீ எச்சரிக்கையோட பாதுகாக்க வேண்டியது இருக்கும். யாருக்கிட்டையும் விடாது, யாருக்கிட்டையும் பழக விடாது, ஆண்கள் அவகாசமே இல்லாம பாத்துக்கும். நீ என்னதான் பண்ணாலும் நடக்க வேண்டியது நடக்கத்தான் போகுது, தடுத்துற முடியுமா? மூச்சு காற்று எப்படி இயற்கையாய் சென்று வருகிறதோ, நமது ஹார்ட் பீட் தானாக அடித்துக் கொண்டிருக்கிறது. ஆனா நம்ம வந்து நான் தான் வாழ்ந்துட்டு இருக்கேன், நான் தான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைச்சா அது எவ்வளவு கொடுமையோ அந்த அளவு கொடுமையாயிரும். இந்த உலகத்துல எச்சரிக்கை உணர்வோடு வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், நீ இப்படி இரு அப்படி இரு அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுவாங்க பாருங்க. லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ்ல நான் சொல்றேன், லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ்ல சந்தேக கண் கொண்டு பார்க்கிறேன் என்று ஆரம்பித்தால் உலகத்திலேயே மிகப்பெரிய ரணம் எதுன்னு அதுதான். அது நீங்க ஜெனரலா கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு கணவன் மனைவியுடைய சந்தேகத்தோட வாழ்றது அப்படிங்கறது அந்த மாதிரி மனுஷன்ட்ட வாழாமலே இருக்கலாம்டா. அது மனைவிக்கு மட்டும் இல்லைங்க, கணவனுக்கே கொடுமை. எதுக்கு எடுத்தாலும் சந்தேகம், அப்படி இருக்குமோ, அப்படி இருக்குமோ, இப்படி இருக்குமோ, இது ஏன் அப்படின்னு சொன்னா அவர்களின் மேல் நலனில் அல்ல, தன் சுய நலத்தின் காரணமாக, தன் அகங்காரத்தை பூர்த்தி செய்வதன் காரணமாக, ஏமாந்து விட மாட்டேன் என்ற ஒரு திமிரின் காரணமாக அவன் போடுகின்ற அந்த எச்சரிக்கை உணர்வு என்பது ரணத்திலும் ரணம் என்பதாகத்தான் வருகிறது. இனி அடுத்தது, நான் எல்லாத்தையும் நம்புவேன், ஏன் நம்பினாதான் எனக்கு எல்லாம் கிடைக்கும். அப்ப நம்பிக்கையிலும் நம்ம என்ன பண்ணி தப்பு பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னா, நம்புனா அவங்களும் நம்மள நம்புவாங்கன்னு எதிர்பார்ப்போட நம்புறது. இப்ப நான் நமன பக்தியில சொன்னேன், அவங்க என்ன பண்ணாலும் சந்தோஷமா ரசிக்கிற பக்தின்னு சொன்னேன், அவங்க ஏமாத்தினாலும் அதை நான் ரசிக்கிற பக்தின்னு சொன்னேன், அது நம்பிக்கைன்னு சொன்னேன். ஆனா இங்க நான் இதுல நம்பிட்டேன் அப்படின்னா அவங்க நம்மளை நல்லா வச்சுப்பாங்க, அப்புறம் என்ன ஆகுது? இவன் நம்பி போவான், அவங்க ஏதாவது பண்ணிடுவாங்க. சே, உன்னை போய் நம்பினேடா,
இவங்களை போய் நம்பினேனேடா, உட்காந்து அழுதுகிட்டு தான் இருக்கணும். சோ எதிர்பார்ப்பின் அடிப்படையில் விருப்பு வெறுப்பிலே நீ நம்பி வாழ்ந்தாலும் அதை விட ஒரு மோசமான வாழ்க்கை எதுவுமே இல்லை. அதே மாதிரி விருப்பு வெறுப்பின் அடிப்படையில் நீ சந்தேக கொண்டு பார்த்தேன்னா அது கொடுமையிலும் கொடுமை. அப்போ நீ இப்படி பாக்குறியா, இப்படி வாழ்றியா அப்படிங்கிறத விட உன் மனதிலே எப்படி வாழப் போகிறாய், அதாவது அன்பை நிறைத்துக் கொண்டு சம பாவனையிலே விருப்பு வெறுப்பிலே இருக்க வேண்டும். திஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஃபேக்ட். அப்ப இந்த பிரைமரி கோல் அதனாலதான் அடிக்கடி சொல்லிட்டே இருப்பேன், இதை நீ வச்சிரு, அதுக்கப்புறம் நீ எப்படி வேணா இருக்கு. அப்ப ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, முழுமையான அன்பில் நிறைந்து நிறைந்து சமபாவனையை வைத்துக் கொண்டு நமன பக்தி மாதிரி கண்ணை மூடிட்டு நம்பினாலும் சந்தோஷமா தான் இருப்பீங்க, இல்ல எல்லாத்தையுமே ஒரு சந்தேக கண் கொண்டு பார்த்தீங்கனாலும் சந்தோஷமா தான் இருப்பீங்க, இல்ல அந்த திருடர்கள் ஜாக்கிரதைன்னு நாலு போர்டு போட்டிருக்கு, சோ ஒரு சில பேர்கிட்ட நம்ம எச்சரிக்கையா இருக்கணும்ப்பா அப்படின்னுட்டு புரிஞ்சுக்கிட்டு ஒரு சிலர் பேர்கிட்ட நம்ம பிளைண்டா நம்பலாம்ப்பா அப்படின்னு தோணுதா, பரவாயில்ல. நீங்க யாரோ ஆன்சர் சொன்னீங்க, எங்க இந்த கேள்விக்கு ஆன்சர் எனக்கு தெரியல, ஏன்னா இங்க போனாலும் முட்டுது இங்க போனாலும் நட்டுது, பேசாம நான் தோன்றதை பண்ணிட்டு போயிட்டுமா அப்படின்னு. பண்ணிட்டு போகலாம், ஆனா பண்ணிட்டு போகும்போது சந்தோஷம் வருமானா, மனதிலே விருப்பு வெறுப்பு இல்லாத சமபாவனையோடு அன்பு நிறைந்திருந்தால் நீங்கள் தோன்றியதை செய்தாலும், ஏன்னா என்னதான் 100% நீங்க வந்து கர்மயோகமா பண்ணுங்கன்னு அண்ணா ஒரு விஷயம் சொன்னார், ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணு. சோ கேள்வி கேளு, பல கேள்விகள் கேட்டவன் உண்மையானவனான்னு பாரு. ப்ரொசீஜர் பண்ண முடியும், ப்ரொசீஜர் என்ஜாய் பண்றதுக்காக வேணா பண்ணிட்டு நீங்க என்ஜாய் பண்ணிக்கோங்க, ஆனா ரிசல்ட் நீங்க 100 ப்ரொசீஜர் பண்ணிட்டதுக்கு அப்புறமும் சரியா இருக்கணும்ன்றது கட்டாயம் கிடையாது. அந்த உணர்வோட நீங்க பண்ணினீங்கன்னா தான் அது சுகம் கிடைக்கும். அதை விட்டுட்டு நான் ப்ரொசீஜர் பக்காவோ பண்ணிட்டேன்னா நான் ரிசல்ட் அச்சீவ் பண்ணிட்டேன், ரிசல்ட் அச்சீவ் பண்ணிட்டேன்னு நினைச்ச மோமெண்ட்லயே நமக்கு துக்கம் தானங்க வரப்போகுது. ஸோ தேர்ஃபோர் ரிசல்ட் இஸ் நாட் இன் அவர் ஹேண்ட். நீங்க எப்படி போனாலும் எப்படின்னு நடக்க போகுது அப்படிங்கிறது நம்ம கையிலேயே இல்லை. ஆனா இப்ப நான் எப்படி வாழணும்னா, நீங்க எப்படி வேணாலும் வாழலாம், ப்ரொவைடட் மனசிலே அன்பும் சமபாவனையும் நிறைந்திருந்தால் சந்தோஷமாகத்தான் வாழ்வீர்கள் என்பதே எனது பதில்.